தமிழ்நாட்டில் பாஜக நிர்வாகிகளாக இருந்த தமிழிசை இளகணேசன் ஆகியோர் ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது பாஜக மூத்த தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஆந்திரா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட 13 மாநிலங்களுக்கு ஆளுநர்களை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு பிறப்பித்துள்ளார். கோவையைச் சேர்ந்த பாஜக மூத்த தலைவரான சி பி ராதாகிருஷ்ணன் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். அகில இந்திய கயிறு வாரிய முன்னாள் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் 2 முறை மக்களவை உறுப்பினராக இருந்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு தரப்பட்டிருப்பது அங்கே இருக்கிற பழங்குடியின மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், சமுதாயத்தின் அடித்தட்டிலே இருக்கிற மக்கள் அதிகமாக வாழ்கின்ற ஒரு மாநிலத்தில் பணியாற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாய்ப்பை அந்த ஏழை எளிய மக்களின், பழங்குடி மக்களின், தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு எந்தெந்த வழிகளிலெல்லாம் செயல்பட முடியுமோ அதை மனதிலே வைத்து பணியாற்றுவேன். மணிப்பூர் ஆளுநராக உள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளகணேசன் நாகாலாந்து ஆளுநராக மாற்றப்பட்டுள்ளார். கடந்த ஜனவரி 4 தேதி ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அப்துல் நசீர் ஆந்திர மாநில ஆளுநராக பொறுப்பேற்க உள்ளார். இவர் அயோத்தி பாபர் மசூதி இடிப்பு மற்றும் முத்தலாக் உள்ளிட்ட வழக்குகளில் தீர்ப்பு வழங்கியவர். ஆந்திர மாநில ஆளுநராக இருந்த ஹரிச்சந்திரன் சத்தீஸ்கர் மாநிலத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார். மகாராஷ்டிராவின் மதிப்புமிக்க அடையாளமாக திகழும் சத்ரபதி சிவாஜியையும் சமூக சீர்திருத்தவாதிகளான ஜோதிபா புலே, சாவித்ரி புலே ஆகியோரை அவமதிக்கும் வகையில் பேசியதாக சர்ச்சையில் சிக்கிய மகாராஷ்டிரா ஆளுநர் பகத்சிங் கோஷியாரி பதவி விலகியதை அடுத்து அம்மாநிலத்தின் புதிய ஆளுநராக ரமேஷ் பைஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோன்று லடாக் யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் மாத்தூர் ராஜினாமா செய்ததை அடுத்து அந்த பதவிக்கு பி டி மிஸ்ரா நியமிக்கப்பட்டுள்ளார். ராஜஸ்தான் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரான குலாப்சந்த் கட்டாரியா அஸ்ஸாம் ஆளுநராக பொறுப்பேற்க உள்ளார். மணிப்பூருக்கு சுஸ்ரீ அனுசுயா, ஹிமாச்சல பிரதேசத்திற்கு ஷிவ் பிரதாப் சுக்லா, சிக்கிம் மாநிலத்திற்கு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா, மேகாலயத்திற்கு பகு சௌகான், பீகாருக்கு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் ஆகியவர்கள் ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.